இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. நேற்றிரவு துபாயிலிருந்து திருச்சி வந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணித்த பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது பயணி ஒருவர் தனது கைப்பையில் மறைத்து வைத்திருந்த 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் அந்த பயணி திருச்சியைச் சேர்ந்த சராபுதீன் என்பது தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று நடந்த தேரோட்டத்தில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தியாகராஜர் திருத்தேரில் எழுந்தருளி ராஜ வீதிகளில் உலாவந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். இதில் அமைச்சர் துரைக்கண்ணு, மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை சூளைமேட்டில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை கொள்ளையர் ஒருவர் கள்ளச்சாவி போட்டு திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சூளைமேட்டில் உள்ள தனியார் பள்ளி சுற்றுச்சுவரையொட்டி சுகாசினி என்பவர் தமது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக சூளைமேடு காவல் நிலையத்தில் புகாரளித்தார். அதன்படி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியை ஆராய்ந்தபோது ஒருவர் கள்ளச்சாவியை போட்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. திண்டுக்கல் சிறுமலை செட்டு பகுதியில் ஒரு எலுமிச்சை பழம் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் சிறுமலை மலைப்பகுதியில் இருந்து போதிய மழை இல்லாததால் 20 மூட்டைகள் எலுமிச்சை பழங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டது. ஒரு மூட்டை எலுமிச்சை 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 9000க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் அரசின் இணையதளத்தில் 1,34,000 பேரின் ஆதார் தகவல்கள் வெளியாகியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மாநில அரசின் வீட்டு வசதி கழக இணையதளத்தில் நகர்ப்புற வீட்டு வசதி திட்ட பயனாளிகளின் விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாக இணையதள பாதுகாப்பு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இணையதளத்தில் அனைவரும் பார்க்கும் வகையில் ஆதார் விவரங்கள், வங்கிக் கணக்கு, பயனாளிகளின் சாதி, மதம் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வீட்டு வசதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண தனிக்குழுவை அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் விஜய் ஆனந்த் தெரிவித்துள்ளார். டெல்லியில் வசந்த்கஞ்ச் பகுதியில் உள்ள மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நேற்று இரவு ஏற்பட்ட தீயை அணைக்க 10 வாகனங்களில் வந்த வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும், இருப்பினும் தீ அணைக்கப்பட்ட பின்னர்தான் முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குஜராத்தில் அரசு பேருந்திலேயே பெண் ஒருவர் குழந்தை பெற்றார். ராஜ்பிப்லா பகுதியில் தகோடு பகுதியை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் வதோதராவின் பத்ரா கிராமத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணும் பயணம் செய்தார். கோத்ரா அருகே சென்றபோது பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதையடுத்து அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு பேருந்தை ஓட்டுநர் இயக்கினார். ஆனால் பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் அங்கு வந்த மருத்துவர் பேருந்திலேயே பிரசவம் பார்த்தார். குழந்தையும் தாயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடும் சர்ச்சைக்கு உள்ளான போதும் பேஸ்புக் நிறுவனத்தின் லாபம் 63% அதிகரித்துள்ளது. முகநூலை பயன்படுத்துவோரின் ரகசிய தகவல்கள் திருடப்படுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் முகநூல் நிறுவனத்தின் லாபம் 63% அதிகரித்து 30,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் ஒட்டுமொத்த வருவாய் 49% அதிகரித்து 71,820 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. முகநூலை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 13% அதிகரித்து 220 கோடியாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் சர்வதேச விமான கண்காட்சி தொடங்கியுள்ளது. ஜெர்மனியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெறும் விமான கண்காட்சியில் கனரக மற்றும் இலகு ரக விமானங்கள் காட்சிக்காக வைக்கப்பட உள்ளன. மேலும் ஏர்பஸ் 145M ரக ஹெலிகாப்டர்களும் வானில் வட்டமிட்டு சாகசம் காட்டியது. நான்கு நாட்கள் நடைபெறும் விமான கண்காட்சிக்கு 150,000 பார்வையாளர்கள் வர உள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
உகாண்டாவில் உள்ள மலைப்பகுதியில் கொரில்லா கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. பிவாண்டி மலைப்பகுதியில் வசிக்கும் கொரில்லாக்கள் பற்றி வன உயிரின ஆர்வலர்கள் கணக்கெடுப்பு எடுத்து வருகின்றனர். காடுகளில் வசிக்கும் நன்கு வளர்ந்த கொரில்லாக்கள் சராசரியாக 6 அடி உயரமும் 150 கிலோ எடையும் இருக்கும் என்றும், கொரில்லாக்கள் சரியாக 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்றும் அவர்கள் தெரிவித்தனா்.